ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மேக்ஸ்வெல்ஸ் ரிலேஷனை எப்படி இந்த நாலு ரிலேஷனையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸ்வெல்ஸ் ரிலேஷன் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு ரிலேஷன் இருக்குது. இந்த நாலு ரிலேஷன் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, குட் ப்ரொஃபஸர்ஸ் ஹாவ் ஸ்டடிட் அண்டர் வெரி ஃபைன் டீச்சர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். குட் ப்ரொஃபஸர்ஸ் ஹாவ் ஸ்டடிட் அண்டர் வெரி ஃபைன் டீச்சர். இதில் ஜிபி, ஹச்சு, எஸ்ஸு, யூ, வி, எஃப், டி, இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து அலைன் பண்ணி எழுத போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு ரிலேஷன், மேக்ஸ்வெல்லுடைய ஃபஸ்ட்டு ரிலேஷன். இந்த இடத்துல ஜி போட்டுக்கோங்க, அப்புறம் ஆர்டராக நம்ம கிளாக் வைஸில் போட்டுக்கோங்க. ஜிபி, ஹச்சு, எஸ்ஸு, யூ, அதுக்கப்புறம் வெரி ஃபைன் டீச்சர். ஸோ இப்படி வந்து நான் எழுதிக்கிறேன். ஃபுல்லாக நான் வந்து ஒரு ஸ்கொயருக்குள்ளே நான் அப்படி எழுதிட்டேன். எழுதி முடிச்சுட்டு இப்போ டீலேருந்து விக்கு, அதாவது பேரலலாக டவுன்வோர்டில் ஒரு லைன் போடுறேன், ரெண்டு சைடும் போடுறேன். இங்கே டி டு வி போகுது, இங்கே பி டு எஸ் போகுது. இந்த இப்போ டீலேருந்து ஆரம்பிக்கிறதுல இதுலேருந்து ஒரு கிராஸ் லைன் போடுறோம். ஸோ லைன்ஸ் எல்லாமே ஒரே இதில் ஃபோக்கஸ் ஆகுது, எல்லாமே டவுன்வோர்டில் ஃபோக்கஸ் ஆகுது. பேரல லைன் வரைஞ்சிருக்கேன், அப்புறம் ஆரம்பிக்கல இந்த சைடு ஒரு கிராஸ் லைன், இந்த சைடு ஒரு கிராஸ் லைன். ஸோ இப்போ நான் இங்கே போடுறேன் இந்த பேரலலாக டிவி அப்படின்றத அப்படியே எழுத போகிறேன். டோ டி பை டோ வி அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறேன், ஈக்குவல் டு. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, டோ பி பை டோ எஸ், இதை எழுதிக்க போகிறேன். எழுதி முடிச்சுட்டு இப்போ இங்கே டிவி பிஎஸ் அப்படின்றத எழுதிட்டேன். இப்போ டிலேருந்து இங்கே போகுது எஸ்ஸுக்கு, அப்போ நான் கீழே எஸ்ன்னு போட்டுக்கணும். அதே மாதிரி இங்கே பிலேருந்து இங்கே போகுது விக்கு போகுது, அப்போ நான் இங்கே வின்னு எழுதிக்கணும். அவ்வளோதான். எப்பொழுதுமே பியும் எஸ்ஸும் கம்பைண்டில் வந்துச்சு அப்படின்னா நம்ம நெகட்டிவ் சைன் போடணும்னு ஞாபகம். வென் எவர் போத் பி அண்ட் எஸ் கம் டுகெதர் ரைட் நெகட்டிவ் சைன், அப்போ நான் இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு ரிலேஷன். ஃபஸ்ட்டு ரிலேஷன் ஃபோர்த்து ரிலேஷனும் சேமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபோர்த் ரிலேஷன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்தது ஃபோர்த் ரிலேஷன். ஃபோர்த் ரிலேஷன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம இதை மாதிரி எழுதிக்குவோம். ஃபஸ்ட்டு ஜிபி, ஹச்சு, எஸ்ஸு, யூ, வி, எஃப், டி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம பேரலல் லைன் என்ன போட்டோம், கீழே டவுன்வோர்டில் போட்டோம். இப்போ நம்ம அடுத்த ஃபோர்த்தில் என்ன பண்ண போகிறோம்னா அவ்வோர்டில் போட போகிறோம். இந்த டயக்ராம் மேலே பேரலல் லைன் தான், ஆனால் அவ்வோர்டில் இருக்கிற மாதிரி போட போகிறோம். அப்போ கிராஸ் லைனு எல்லாமே நம்மளுக்கு அவ்வோர்டில் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி இருக்கும்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம இப்படி போடுவோம் கிராஸ் லைன். இது ஈஸியாக தான் இருக்கும், அதை கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு வந்து சேம் தான். ஆனால் நம்மளுக்கு டவுன்வோர்ட்லேருந்து தான் அப்வோர்டில் போடுறோம், அவ்வளோதான். அப்போ எப்படி எழுதணும், டோ வி பை டோ டின்னு எழுதுவோமா? அதே மாதிரி ஈக்குவல் டு இங்கே எஸ்லேருந்து பிக்கு போகுது, அப்போ டோ எஸ் பை டோ பின்னு எழுதுவோம். இப்போ இங்கே வீலேருந்து எங்கே போகுது பிக்கு போகுது, எஸ்லேருந்து எங்கே போகுது டிக்கு போகுது. அப்போ நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா இங்கே பின்னு எழுதுவோம், இங்கே டீன்னு எழுதுவோம். நான் சொல்லியிருக்கேன் எஸ் பி இல்லை பிஎஸ் கம்பெனியில் வந்துச்சுனாலே நான் என்ன பண்ணணும் சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் சைன் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நெகட்டிவ் சைன் போட்டுக்கணும். ஸோ டோ வி பை டோ டி பின்னு வருது, இங்கே மைனஸ் டோ எஸ் பை டோ பி டி அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது மேக்ஸ்வெல்லோட ஃபோர்த் ரிலேஷன். இது வந்து பார்க்கும்போது பேரலலே அப்வோர்டு டவுன்வோர்டில் இருக்குது. இப்போ சைடில் மூவ் ஆகிற மாதிரி போட போகிறோம் செகண்டும் தேர்டு ரிலேஷனும். அடுத்தது என்னென்னா மேக்ஸ்வெல்ஸ் வந்து செகண்ட் ஈக்குவேஷன், இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் ஃபோர்த் ஈக்குவேஷனும், அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனும் பார்க்க போகிறோம். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேர்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு நம்ம வழக்கம் போல என்ன பண்ணுவோம், ஜிபி, ஹச்சு, எஸ்ஸு, யூ, வி, எஃப், டி இப்படி போட்டுக்குவோம். போட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி போகணும், ஆரமாக இருக்குது. பேரலாக நம்ம இப்படி போடுவோம். கிராஸ் லைன் எப்படி போகணும், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்போ இங்கேருந்து கிராஸ் லைன் இப்படி, எல்லாமே ஆரமாக இருக்குது. இந்த சைடு ஃபோக்கஸ் ஆகும். இப்போ எல்லாம் ஒவ்வொருலையும் பாருங்கள், இப்போ மேலே வந்து எல்லாமே ஆரமாக மேலே ஃபோக்கஸ் ஆகுது, இங்கே வந்து எல்லாமே இந்த சைடு ஃபோக்கஸ் ஆகுது, எல்லாமே அப்படி தான் இருக்கணும். அப்போ இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி முடியுது. அப்போ என்ன எழுதுவோம், டோ டி பை டோபின்னு எழுதுவோம். ரைட் சைடு என்ன எழுதுவோம், கீழே உள்ளது டோ வி பை டோ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். இங்கே பிஎஸ் வந்து பார்க்கும்போது கம்பெனியில் வரல, அப்போ நம்ம நெகட்டிவ் சைன் போட தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், டிஎஸ்ல முடியுது, வி வந்து பிக்கு முடியுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ன்னு போடுவோம், இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் பின்னு போடுவோம். ஸோ இது தேர்டு. ஸோ டோ டி, டோ டி பியில் முடியுது டோ பி, அடுத்தது டோ வி எஸ்ல முடியுது டோ வி பை டோ எஸ், கிராஸ் பார்த்தீங்கன்னா டிஎஸ்ல முடியுது வி வந்து பியில் முடியுது. ஸோ எஸ்பி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன்.
டி வந்து எஸ்ல முடியாதுனால எஸ் போட்டிருக்கேன், பி வந்து பியில் முடியறதுனால பின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன வரல, பியும் எஸ்ஸும் கம்பைண்டாக வரல, விஎஸ்ன்னு வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம நெகட்டிவ் சைன் போட தேவையில்லை. ஸோ இதே மாதிரி இப்போ இந்த இடத்துல இப்படி ஏற மார்க் இப்படி போட்டோம், அடுத்ததுல மேலே செகண்ட் ரிலேஷன் என்ன பண்ணுவோம், ஏற மார்க் லெஃப்ட் சைடு வர மாதிரி மூவ் ஆகிற மாதிரி போடுவோம். ஸோ இதே டயக்ராம் தான் வழக்கம் போல் ஜி பி ஹச் எஸ் யு வி எஃப் டி அப்படின்னு சொல்லி போடுவோம். இப்போ ஏற மார்க் எல்லாமே இப்படி போகிற மாதிரி போட்டுக்குவோம். இப்போ எப்படி ஒரு ஏற மார்க் எல்லாம் இப்படி போகிற மாதிரி மூவ் ஆகும். நம்ம எழுதும்போது என்ன பண்ணுவோம், பிலேருந்து டிக்கு வருது. ஸோ டோ பி பை டோ டி அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ரைட் சைடு என்ன பண்ணால் எஸ்லேருந்து விக்கு போகுது, அப்போ டோ எஸ் பை டோ வி அப்படின்னு சொல்லி போடுவோம். இப்போ பிலேருந்து எங்கே முடியுது, வியில் முடியுது, ஸோ வின்னு போடுவோம். எஸ்லேருந்து எங்கே முடியுது, டீயில் முடியுது, அப்போ இங்கே டீன் போடுவோம். ஸோ இங்கே இடத்துல கம்பைண்டாக வரல, பிஎஸும் கம்பைண்டாக வரல. ஸோ நம்மளுக்கு என்ன போட தேவையில்லை, நெகட்டிவ் போட தேவையில்லை. ஸோ அவ்வளோதான், இது மேக்ஸ்வெல்ஸோட ரிலேஷன்ஸ். மொத்தம் 4 ரிலேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரிலேஷன் இது, செகண்ட் ரிலேஷன் இது, தேர்ட் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா இது, ஃபோர்த் ரிலேஷன் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.